தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாநகராட்சி அலுவலக ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பார்த்தா அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அண்ட் இதில் பதினாறு விதமான ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய பதினாறு விதமான வேலைவாய்ப்புகளில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ முடிஞ்சதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி சேலரி தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க இது ஒரு பெரும்பனான ஒரு கவர்மெண்ட் ஜாப் போது அப்ளை பண்ணுற பல பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா செலெக்ஷன் பண்ணுவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ உங்களோட மாவட்டத்தில் இருந்துக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணவும் முடியும் இன்டர்வியூம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சியிலே பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மாவட்டத்தில் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சியிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் முடிஞ்சது வீடியோ ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்க கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு கொண்டு கொண்டே அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சால மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்சி மலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஓகே நண்பா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபேஷன் நம்ம வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பதினாறு விதமான வேலைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உதவி பொறியாளர் உதவி பொறியாளே பார்த்தீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் உதவி பொறியாளர்ல பார்த்தீங்கன்னா நகராட்சி உதவி பொறியாளர் பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு விதமான வேலை வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா மொபைல் இல்லைன்னா லேப்டாப் இதில் எதில் இருந்தாலுமே சரி உங்களை வந்து அப்ளை வந்து பண்ணிக்க முடியும் அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிக்காங்க இல்லையா ஸோ அதோட அஃபீஷியல் வெப்சைட் ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டு உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய சைட்டோட லிங்க் அண்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த மூணு லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்கை ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி சைட்டோட லாஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இதில் உங்களுக்கு என்ன மாதிரி லிங்க்லாம் தேவைப்படுதோ லிங்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிகர் அப்படின்றத க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ பேஜில் டவுன்லோட் பேஜ் அப்படின்னா ஒரு நியூ பேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் உங்களுக்கு அதாவது இந்த அப்ளிகேஷன் இல்லை நோட்டிஃபிகேஷன் இல்லை உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வரதுக்கு ஒரு டென் செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும் இந்த டவுன்லோட் பேஜ் வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி இந்த பேஜோட சென்டர் வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பராக போய்ட்டு ஜீரோ அப்படின்றது வர வரைக்கும் நீங்கள் டென் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணால் போதும் டென் செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல கிளிகியர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோவாகும் இந்த கிளிகர் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணாலே போகிறோம் இதில் நீங்கள் எந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிங்க்கான பேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் பட் இல்லை இருக்கக்கூடிய எல்லா லிங்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச முடிஞ்சளவு எல்லா லிங்குமே க்ளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ஜாப்பில் இப்போ எப்படி ஒர்க் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ரெக்யூர்மெண்ட்லாம் கேட்டிருக்காங்க அண்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோக்களை போய் பார்க்கலாம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக இருக்குது ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பதினாறு விதமான வேலைப்பாடு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உதவி பொறியாளர் உதவி பொறியாளையே நகராட்சி டிபார்ட்மெண்ட்டில் உதவி பொறியாளையே பார்த்திங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டில் உதவி பொறியாளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் உதவி பொறியாளருக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிவிட்டு எக்கச்சக்கமான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதிலே பார்த்தீங்கன்னா இளநிலை பொறியாளர் அதுக்கப்புறம் இளநிலை பொறியாளர் உதவியாளர் தொழில்நுட்ப உதவியாளர் வரைவாளர் மாநகராட்சி டிபார்ட்மெண்ட்டில் வரைவாளர் நகராட்சி டிபார்ட்மெண்ட்டில் பணி மேற்பார்வையாளர் நகரமைப்பு ஆய்வாளர் இளநிலை பொறியாளர் திட்டத்தில் ஆய்வு பணியாளர் அப்புறம் துப்பறிவு ஆய்வாளர்னு சொல்லிட்டு எல்லா ஜாப் போஸ்டுமே கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது பட் இதில் என்னென்ன கேட்டகிரிக்கு எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த கேட்டகிரிக்கில் வரீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் குறைஞ்சபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி சேலரி தருவதா ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதில் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரம் அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் அப்புறம் முப்பத்தி ஏழாயிரம்னு சொல்லிவிட்டு உங்களோட கேட்டகிரிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேலரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பட் ஒரு நல்ல சேலரி ரெக்ரூட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சி அண்ட் எந்தவித கட்டணமும் கிடையாமல் எந்த வித இதுவுமே கிடையாமல் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற போது தயவு செஞ்சு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்ளை நவு அப்படின்றக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்ற போது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் நேம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் உங்களோட டென்த்து டுவெல்த் சர்டிஃபிகேட் இருக்குது இல்லையா ஸோ அதில் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும் இது பக்கத்தில் உங்களோட இன்ஷியல் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் அப்படின்றத கொடுத்துருக்கீங்கனாலே போதும் உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உங்களோட மொபைல் அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபியும் வரும் ஸோ அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் இந்த பேஜோட ஃப்ரெண்டு பேஜ் வந்தீங்க அப்படின்னா அந்த ஹோம் அப்படின்றது க்ளிக் பண்ணி ஃப்ரெண்டு பேஜ் வந்தீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் அப்ளைனோ அப்படின்றத கொடுக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு லாகின் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து வரும் ஸோ அந்த டீட்டெயில்ஸை வச்சு பார்த்திங்க அப்படின்னா உங்களால் வந்து லாகின் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும் சாரி லாகின் பண்ணி உங்களால் வந்து சைன் அப் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த லாகின் அப்படின்றது உங்களோட லாகின் ஐடி உங்களுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா அவங்க தெளிவாக கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த லாகின் ஐடியும் நீங்கள் பாஸ்வேர்டையும் போட்டுட்டு கீழே சைன்இன் அப்படின்றத கொடுத்தாலே போதும் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் அப்ளையும் பண்ணிக்க முடியும் அண்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தவித ஃபீஸும் கிடையாது பட் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க எக்ஸாமினேஷன் எதற்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நல்ல போஸ்டிங் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல சேலரியும் வந்து கொடுக்குறாங்க ஸோ நல்ல போஸ்டிங் அப்படின்ற போது எக்ஸாமினேஷன் கம்பல்சரி வந்து இருக்கும் பட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் உங்களோடய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து எக்ஸாம் வந்து வைப்பாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கும் அதாவது எஸ்எஸ்எல்சி நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா இல்லை டிப்ளமோ நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அது ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸும் வந்து கேட்பாங்க ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது ஈஸியாக வந்து நீங்கள் எஸ்எஸ்சி அதாவது நீங்கள் டென்த்து டுவெல்த்து படிச்சிருந்தாலோ இல்லை டிப்ளமோ படித்திருந்தாலோ அது ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸும் கேட்பாங்க நீங்கள் ஆன்சர் எழுத போகிறதும் பார்த்திங்கன்னா தமிழில் தான் எழுத போகிறீங்க அண்ட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர்றதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தமிழில் தான் வரப்போகுது ஸோ உங்களால் ஈஸியாகவே பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் மறக்காம அந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்கள் எந்த டேட்டில் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனை மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி எப்போ டேட்டில் வந்து எக்ஸாமினேஷன் நடக்க போகிறது அப்படின்றத வந்து உங்களால் வந்து பார்த்துக்க முடியும் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரும் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி அப்டேட்டோ அந்த அப்டேட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு மெயில் மூலமாகவோ இல்லை மொபைல் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க அண்ட் இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்பு நாள் வந்து வந்திருக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது இணையதளம் மூலமாக நீங்கள் கிடைக்கப்பெறும் விவரங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது ரெண்டுலேருந்து பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது பட் உங்களுக்கு டைம் இன்னும் ஒரு மாத காலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வெயிட் பண்ண வேணாம் இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய சூஸ் பண்ணி அப்படியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஐந்து நாற்பத்தஞ்சுக்கு முன்னதாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டும் முடிஞ்சளவு யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்லாம் டவுன்லோட் பண்ணி உடனே வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா ஆல் த பெ